உங்கள் அனைவருக்கும் சிறப்பானதாக வளமானதாக அமைய நீயா நானா குழு அனைவரையும் வாழ்த்துகிறது. இவங்களை பார்த்தா இந்த கேள்வியை கேட்கணும்னு பொதுமக்கள் கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா கடந்து போன வருஷம் அப்படி. என்னோட ராசிக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வருஷம் தான் இருந்ததுலேயே சிறந்த இதுவா இருக்கும் உங்களுக்கு. வெளிநாடு பயணங்கள்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. ஆனா தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு கூட சொன்னாங்க சார். ஆனா அதுல ஒண்ணு ஒரு மண்ணு கூட நடக்கல சார். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா. அதுதான் சொன்னார், 2020 நீங்க சினிமால வேற ஒரு லெவல்ல இருப்பீங்க, திரைப்படங்கள் உள்ள போயிடுவீங்க. திரைப்படம் பார்க்க தியேட்டருக்குள்ள கூட போக முடியல. இடைக்காடர் மகரிஷி வந்து ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறாரு, நோயால் திரிவார்கள் மாறி இல்லை. இல்ல அவர் சொல்லியிருக்காரு, நீங்க ஏன் அதை சொல்லலன்னு கேக்குறேன். ஒரு தடவையாவது எல்லா ராசியும் விளங்காது அப்படின்னு ஏன் சொல்லல கேக்குறேன். சிம்மம் 1970 1990 வரைக்கும் சிம்ம ராசியில பிறந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சிடும். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஹாப்பி சூப்பர். மிதுனம் ஏன்னா மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு நல்ல புத்தி உடையவங்க இருப்பாங்க. மற்ற ராசிக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு கொஞ்சம் புத்தி உடையவர்களாக இருப்பாங்க. 2021 நவம்பருக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பொன்னான பீரியட் பிறந்தாச்சு. மாம்பழம் 6 சூப்பருங்க, சூப்பர்னு சொல்லியிருக்கு. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் வந்ததே. அடுத்த ராசி கன்னி ராசி. கன்னி ராசி எந்திரிங்க. கன்னி ராசிக்கு வந்து ஜோசியம் சொல்றது, அவங்க ஜோசியம் கேட்குறது, ஜோசியக்காரனுக்கும் நேரம் வேஸ்ட்டு அவங்களுக்கும் வேஸ்ட்டு. ஒன்று தெரிஞ்சால் போதும் எனக்கு, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அங்கே ஒருத்தர் சொன்னாங்க லவ் மேரேஜ் தான். இப்போ ஜோதிடர்கள்ட்ட அப்புறம் பேசுவோம், இப்போ நம்ம பேசுவோம். நீ போ, நீ வா. நீ லவ் பண்ணுறியா இல்லையா? இல்லை 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 இல்லை. அப்புறம் ஏன் உனக்கு இந்த சந்தேகம் வருது? உடனே அவன் கதை முடிஞ்சது. நிக்குமா? இல்லமா, ஒண்ணும் செய்ய ரொம்ப பேசுறானா, அண்ணனை விட்டுருவேன். ரிஷபராசிக்கான பொது பலன்கள் உங்களுக்கு ஜெனரலா ஒர்க் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பிசினஸ் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கிறதா இருந்தா நல்லபடியா ஆரம்பிக்கலாம், நல்லா வரும். ரிஷபராசிக்கு பார்க்க நல்லா இருக்கும், ஆனா போக போக மீனம் எங்க பேசணும், எதை பேசணும், பார்த்து பேசணும், அதெல்லாம் மட்டும் ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. தொழில், உடல் நலம், உறவுகள், படிப்பு, பொருளாதாரம், எல்லா துறையிலையும் எல்லா துறை சொத்து வாங்கினீங்கன்னா கூட அட்வான்ஸ் மட்டும் தான் போட முடியும், கிரையம் பண்ண முடியாது. வருட கோள்களான எல்லா கோள்களுமே சிக்கலா நிக்குது, எந்த விதத்துல போய் நல்லதை பேசுறதுன்னு தெரியலையே. முடிஞ்சு மொத்தமா. மீன ராசியில் பிறந்த நீங்கள், ஐயா ஐயா போறியா மனசுல வலி?
சொல்லுங்க. 12 வருஷம் கழிச்சு மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டம் வந்தாச்சு. Because money is always ultimate. பெரும் பணம் ஈட்டுவாங்க. இது வரைக்கும் வாழ்நாளில் பார்க்காத பெரும் பணம் ஈட்டுவாங்க. இந்த வருஷம் சனி பெயர்ச்சியே கிடையாது. இந்த வருஷம் குரு பெயர்ச்சியும் ராகுகேது பெயர்ச்சி மட்டும்தான். சனி பெயர்ச்சி இல்லையா? இப்ப மீனத்துக்கு மட்டும் இல்ல, அந்த ஐட்டமே இல்லையா? ரெண்டாயிரத்தி 2022 மீன ராசிக்கு திருமண யோகம் எப்படி இருக்கு வாழ்க்கை? அப்ப வந்துரும் பாசிபிலிட்டிஸ். உங்களுக்கு நல்ல நேரம், அவனுக்கு கெட்ட நேரம். அது அஞ்சு சாத்துக்குடி இருக்கு. சாத்துக்குடி ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங் லைஃப், ஃபேர்லி குட் இயர். சூப்பர். போனா ஆனா இங்கிட்டு 4 பேர் இருக்காங்க. அதிக எண்ணிக்கையில் இங்கிட்டு தனுசு இருக்கு. இப்ப தெரிஞ்சு வேறும் உங்களை 2022 ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆமா, அப்புறம் தனுசு ராசிக்கு உடல்நல கோளாறு நீங்கும், பொருளாதாரம் மேம்படும். உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்குன்னு கேட்கல, தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்னு கேட்கிறோம். ஆசை ஆசையா இருக்கிறதே, இது போல் வாழ்ந்திடவே. புத்தாண்டுக்கு அப்புறமேட்டு தான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. எதிர்பாராத சில, உடம்புக்கு ஆகாத சில நிலையெல்லாம் வரலாம். என்ன அண்ணன் மாதிரி பேசுறீங்க? அப்ப அண்ணன் என்ன பேசுவாரு? தனுசுக்கு எப்படி இருக்கும்? மிகவும் கொடுமையான காலகட்டம் தான். இதுவரைக்கும் யாருக்குமே வராத அளவுக்கு முதல் முறையா 5 நெல்லிக்காய் அள்ளி வழங்கி இருக்கிறார்கள் உங்கள் அன்புக்குரியவர்கள். கொஞ்சம் புளிக்கும், ஆனா நல்ல வருஷம் தான். பட் ஒரு மாம்பழம் கூட இல்லை. கவலை யாருக்கு இல்ல, அத கடந்து போகணும் மெல்ல. ரெக்கைய விரிச்சு செல்ல ஒரு பானமா இல்ல. யாருக்குமே வந்து ஷோல்டர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்கள், ஆனா இவங்களுக்கு வந்து யாருமே இல்லைன்னு இவங்களே அப்பப்ப நினைச்சுப்பாங்க. இந்த லோன்லினஸ் இருக்குல்ல, கொஞ்சம் தனியா இருக்குமா? ஸோ தக்காளி அதிகம் அப்படிங்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் திடீர்னு ஏற்றம் இருக்கும், திடீர்னு இறக்கம் இருக்கும். வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி. வேப்பம் கோவிலும் பேட்டைக்கு அடுத்து ஒரு சிக்னல் இப்படி தான் இருக்கும். அவ்வளோ இருக்கு வரிசையா. ஏ அப்பா, உப்பு சாப்பிடலாம போவோம், ஆனால் நல்லா இருக்கும். மகரம் இப்படி இருக்கு. மகரம் மகரத்துக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரும் சார், ஏன்னா அவங்களோட சுகம் கெடும். அதாவது ஜென்மச்சனி முடிக்கணும் ஒரு வருஷம் இருக்குங்க, அது வரைக்கும் கொஞ்சம் இவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் மகர ராசிக்கு. இப்படி தார்க்கும் போல் இருக்கும். இந்த மனசுக்குள்ளேயே காதலை வச்சுக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ணாமல் இருப்பாங்களா, அவங்களும் அந்த வருஷம் ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. மகர ராசியில் பிறந்தவங்க நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கலங்க. உங்களை லவ் பண்ணனு எனக்கு சுத்தமா தோணவே இல்லைங்க. என்னமோ சொன்னானவ. இந்த வருடம் உங்களுக்கு கசப்பாக இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. கஷ்டம், கவனமா இருக்கணும். விருச்சிகம் இந்த 10 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல அருமையான அறுவடை. கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு லவ் இருந்ததுன்னா அந்த லவ் வந்து இருவீட்டார் சம்மதத்தோட கண்டிப்பா நடக்கும். சாத்துக்குடி தான் அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது. ஸோ சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். ராசிகளில் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுற ராசி கும்பராசி. கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. புது அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். ரைட்டா ரைட்டு இருந்தா ஊருக்கு,
இல்லனா சாமிக்கு. Subscribe now and press the bell icon. Never miss an update.